இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளான மேலும் ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளார் என தேசிய தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 2823 அதிகரித்துள்ளது. இந்நிலையில் நேற்று மாத்திரம் இலங்கையில் 8 கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. லங்கா புறவிலிருந்து கொரோனா தொற்று நோயாளியுடன் தொடர்பை பேணியவருக்கும் ஐக்கிய அரபு ராஜ்யத்திலிருந்து நாடு திரும்பிய 7 இவ்வாறு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை கொரோனா தொற்றிலிருந்து இதுவரையில் 2514 பூரணமாக குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர் என்றும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் இந்த வைரஸ் தொற்றுக்கு உள்ளான 298 வைத்தியசாலைகளில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்றும் அவர்களில் ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கலாம் எனும் சந்தேகத்தில் நாடளாவிய ரீதியாக உள்ள வைத்தியசாலைகளில் 45 வைத்திய கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர் என்பதுடன் இந்த வைரஸ் காரணமாக இலங்கையில் இதுவரையில் 11 உயிரிழந்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.